சமாதி என்றால் என்ன? சமாதியிலேயே எக்கச்சக்கமான சமாதியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி, சஞ்சீவன சமாதி, ஜீவன் முக்தம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி ஹையஸ்ட் நாலேஜ் என்னன்னா, பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் நான் என்ற அந்த தத்துவம். ஸோ அந்த தத்துவத்தை உணர்கின்ற நிலைக்கு வந்து உயரிய நிலை அப்படின்னு பேசப்படுகிறது. அப்போ தியான யோகத்தின் உயரிய நிலையாக சமாதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சமாதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அனைத்தும் ஒன்றென்று அந்த தத்துவத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? ஏன்னா அந்த தியான யோகத்தில் வரிசை 8 அங்கங்கள், அந்த 8 அங்கங்களில் கடைசி அங்கமாக குறிப்பிட்டது தான் சமாதி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஞான யோகத்தில் வாட் இஸ் தட் எண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்தும் ஒன்றென்று அற்புத தத்துவத்தை உணர்வது அப்படின்னு வருது இல்லையா? பக்தி யோகத்தில் பக்தன் பகவானோடு இணைவது அப்படின்னு அங்கேயும் ஒன்று ஒன்னஸ் ஃபீல் தான் வருது இல்லையா? அப்போது சமாதி என்றால் என்ன? சமாதி அப்படின்னா அனைத்தும் ஒன்று என்று அற்புத தத்துவத்தை உணர்கின்ற நிலைக்கு சமாதி என்று பெயர். அனைத்தும் ஒன்றென்ற தத்துவம் தான் என்ன? த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் மை செல்ஃப் அப்படிங்கிறத முழுமையாக அனுபவிக்கிறது. நான் திங்க் பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறதில்ல, அதுவாகவே ஆயிடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அனைத்துமாகவே நானே இருக்கின்றேன் இருக்கின்றேன்னு சொல்லி, இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அந்த படம் எடுக்கும்போது நான் தானடா நான் தானடா அப்படின்னு நினைச்சானன்னா அவன் ரிலாக்ஸாக தானே இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை, நானாகவே இருக்கிறது. இப்போ சமாதி அப்படிங்கிறது டோட்டலி இட் இஸ் த எண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி வேர் தட் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எவ்ரி திங். அப்போது அவராகவே அனைத்துமாக இருந்து கொண்டு இங்கே அனைத்தையும் விளையாடி கொண்டு ஆனந்தமாக செயல்படுகின்ற ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அவர் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அனைத்துமாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்குமா அப்படின்னு சொன்னால், மேபி இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு உருவம் இருந்தால் அவரே எப்படி அனைத்துமாக இருப்பது? அப்போ அவருக்குன்னு ஒரு உருவம் இல்லாத போது தான் அனைத்துமாக அவர் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால, அவர்கள் வந்து அவர்களின் உருவத்தை செயல்படாத ஒரே இடத்துல அமைதியாக அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பட் ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு உருவத்தை அங்கு கொடுக்க கூடாது என்பதனால், அனைத்துமாக பஞ்ச பூதங்களாக அவரை மாறிவிடுகிறார்கள், அனைத்து ஜீவராசிகளாகவும் அவரை மாறிவிடுகிறார்கள், அனைத்துக்குள்ளும் அவராகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுபமான ஒரு ஸ்டேட் மேபி அந்த சமாதி நிலை என்பது இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த நிலைக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அந்த நிலையை தான் நமக்கு லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் உண்மை. பட் அதுக்கு முன்னாடி அந்த நிலையை புரிந்து உணர்ந்து அதற்காக அதன்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு வரும்போது அந்த முழுமையான ஸ்திதி நமக்கு கிடைக்கும் என்பதாக நான் உணர்கின்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சமாதி என்பது அனைத்தும் ஒன்று என்று நாம் பேசுகின்ற தத்துவமாகவே மாறிவிடுகின்ற நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது திரிபுடிகள் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு இருப்போம், அனுபவிப்பவன் பொருள், அனுபவம், இவை அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கின்ற நிலை அப்படின்னா, அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கின்ற நிலை அப்படின்னா, முப்படிகள் அற்ற நிலையிலே ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கின்றதேயானால், அதுவும் கூட இந்த சமாதி நிலையாகத்தான் இருக்கக்கூடும். அங்கே தனியாக நான் என்று ஒரு தனி வியக்தி இருக்க முடியாது அப்படிங்கிறதாக நான் புரிந்து கொள்ளுகிறேன். இவ்வளவுதான் எனக்கு சமாதியை பத்தி தெரியும். மீதியை பூபதி என்னட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Yeah, come on. Yes.